வாடி நிற்கும் வறியோரின் தேவை அறிந்து நாடி வந்து நன்மை செய்வதே நல்லவர் செய்கை என்ற கூற்றினை மெய்ப்பிக்கும் விதமாகவே அமைந்துள்ளது நாராயணன் என்பவரின் வாழ்க்கை. ஆரம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தவர் நாராயணன். இவருடைய வலது காலின் மீது ஆட்டோ ஏறியதன் விளைவாக இவருடைய வலது கால் பழுதடைந்த நிலையில் எங்கும் நகர்ந்து கூட செல்ல இயலாத நிலைக்கு தள்ளப்பட்ட இவர் உண்பதும் உடல் சார்ந்த இயற்கை உபாதைகளை கழிப்பதும் ஒரே இடத்தில்தான். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த இவர் அக்ஷயா ஃபவுண்டேஷன் ஜெயலட்சுமி அக்காவால் கண்டறியப்பட்டு தொடர்ந்து 5-6 நாட்களாக கண்காணிக்கப்பட்டார். தினமும் அவரின் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்க அவரை துடைத்து நீரினால் சுத்திகரித்து அவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு தேவையான பாதுகாப்பு வழிமுறைகளை செய்து பாதுகாத்து வந்தார். எப்போதுமே ஜெயலட்சுமி அக்காவிற்கு உற்ற நேரத்தில் உதவும் நம் எலைட் பள்ளி குழுமத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரியான திரு பால் செபாஸ்டியன் அவர்களிடத்தில் இந்நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். நம் முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் திரு பிலிகான் என்பவர்கள் ஜெயலட்சுமி அக்காவுடன் இணைந்து மேலும் அவருக்கு நன்மை அளிக்கும் வகையில் கொரோனா வைரஸ் கண்டறியும் சோதனை செய்து அவரது காயங்களுக்கு மருந்திட்டு அவரை இன்னும் சிறப்பாக பராமரித்த பின் அவரை லிட்டில் டிராப்ஸ் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தனர்.